ஹலோ காய்ஸ், நம்ம ஹீரோ வெளியூர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு வராரு. ஏன்னா அவரோட வீட்டுல அம்மா அப்பா யாருமே கிடையாது, தன்னோட ஒய்ஃப் மட்டும்தான் உண்டு. அந்த ஒய்ஃபும் கண்ணு தெரியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால ஒய்ஃபையும் விட்டுட்டு இவரு தனியாதான் வளர்ந்துகிட்டு இருந்தாரு. அதனால ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய தன்னோட வீட்டுக்கு வராரு. அப்படி அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல உள்ள வேலைக்காரன் அந்த வீட்டை நல்லாவே சுத்தமா வச்சிருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து சும்மா ஒரு வாரம் தங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல அந்த வேலைக்காரனோட வைஃப் அங்கதான் இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு தான் இது போதுமே. அந்த வேலைக்காரனோட வைஃபை எப்படிலாம் நம்ம ஹீரோ வச்சு செஞ்சாரு, அது மட்டும் இல்லாம அந்த வேலைக்காரனோட வைஃபுக்கும் ஒரு சூப்பரான சின்ன பொண்ணு தங்கச்சி இருக்கா. ஸ்கூல் படிக்கிற அந்த சின்ன பொண்ணையும் நம்ம ஹீரோ எப்படிலாம் வச்சு செஞ்சாரு, ஆக மொத்தத்துல அந்த வேலைக்காரனோட வைஃபையும் அந்த வைஃபோட தங்கச்சியும் நம்ம ஹீரோ எப்படிலாம் வச்சு செஞ்சாரு, அதுக்கப்புறம் வச்சு செஞ்சதுக்காக என்னென்ன தண்டனை எல்லாம் வாங்கினாரு அப்படிங்கறத ஓப்பனாவே காட்டின இந்த எபிசோடு பேர் தான் வசோலி. இந்த கதை மொத்தம் 6 எபிசோடா இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டா வீடியோவா தனித்தனி வீடியோவா போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வெளியூர்ல இருந்து தன்னோட கிராமத்துக்கு வராரு. வந்தவரு வீட்டுக்குள்ள வந்த உடனே ரொம்பவே டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தன்னை பிக்கப் பண்ண கூட ஒருத்தனும் வரலையே, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கேன், என்ன பிக்கப் பண்ண கூட ஒருத்தனும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வேலைக்காரன கையாமையான கத்திக்கிட்டு இருப்பாரு. அங்க இருந்து வேலைக்காரன் ஓடி வருவான். வேலைக்காரன் வந்துட்டு, ஐயா எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்களை பிக்கப் பண்ண வந்திருப்பேன், எனக்கு நீங்க வருவீங்க அப்படிங்கிற விஷயமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தெரியும், அதனால உங்களுக்காக இப்பதான் நான் காஃபி போட்டு முடிவு ஏதாவது கடலை போடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நட்டமா நிக்க வச்சு கையாமையான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த அந்த வேலைக்காரனும் உள்ள வந்துருதான். ஐயா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா, இல்ல இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வைஃபை கூட்டிக்கிட்டு போயிருந்தான். ஹீரோவும், சரி இன்னைக்கு நைட்டு நமக்கு நாட்டுக்கோழி விருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா டீயை குடிச்சிட்டு படுத்து கிடக்க ஆரம்பிக்கான். படுத்து கிடந்த ஹீரோ சும்மா கிடக்காம நாட்டுக்கோழியை எப்படிலாம் உரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கான். அதாவது நம்ம வேலைக்காரனோட வைஃபை எப்படிலாம் சாட்டு போடணும், எப்படி வச்சு வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடந்துகிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிருதா. நாட்டுக்கோழிய உரிச்சு நல்லா விருந்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட கனவை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அந்த வீட்டு வேலைக்காரன் வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருதான். உடனே ஹீரோவும், என்ன டிஸ்டர்ப் பண்றதே உனக்கு வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்து எழுந்து வெளியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். வெளியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த வேலைக்காரன் கிட்ட சொல்றான், நான் இங்க வந்ததே என்னோட சொத்தெல்லாம் விக்கிறதுக்காக தான், நான் வெளியூர்லயே செட்டில் ஆயிட்டேன், இங்க எல்லாமே இது சும்மா தான் கிடக்கு, இதுல இருந்து எனக்கு எந்த வருமானமும் வரமாட்டேங்குது, எல்லாத்தையுமே நீங்களே ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால என் சொத்தை எல்லாத்தையுமே நான் விற்க போறேன், ஒரு சூப்பரான பணக்காரனா கூட்டிட்டு வா, மொத்த ப்ராப்பர்ட்டியும் அவங்கிட்ட வித்துட்டு ஃபுல் அமௌண்டையும் வாங்கிட்டேன்னா உனக்கும் சூப்பரான கமிஷன் தரேன், அதனால மொத்த சொத்தையும் யாரு வாங்குறாங்க அப்படிங்கறத விசாரிச்சு தேடி பிடிச்சி சூப்பரான ஆளை கூட்டிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த வேலைக்காரன் சொல்றான். வேலைக்காரனுக்கு வேற வழி இல்ல, ஏன்னா அவன் இந்த வீட்டுலதான் ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கான், இப்ப இங்க இருந்து வித்துட்டு போசனா என்ன பண்ணுவான், அதனால வேலைக்காரன் வேண்டாம் இருப்பா சரி போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். போற வேலைக்காரனை நிப்பாட்டி, சரி ஊருக்குள்ள தானே போற, எனக்கு சூப்பரான சரக்கா ஒரு புல்லு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து சரக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்பி வச்சிருந்தான். அவனும், இதோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் பேர் தான். அந்த டயத்துல தான் அந்த வேலைக்காரனோட வைஃப் தோட்டத்துக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அறகுறையா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தவகிட்ட நம்ம ஹீரோ தன் வேலைய காட்ட ஆரம்பிச்சிருந்தான். இந்த சந்தர்ப்பத்துக்காக தாண்டி காத்து கிடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிற அந்த வாட்டர் டப்பா கட்டிலேயே நம்ம நாட்டுக்கோழிய படுக்க போட்டு சாட்டு போட ஆரம்பிச்சிருந்தான். அந்த பொண்ணும் ஸ்டார்டிங்ல, ஐயோ அம்மா நான் அப்படி இல்ல இப்படி இல்லங்கிற மாதிரி ரொம்பவே யோகிய மாதிரி கத்த ஆரம்பிக்கு. அதுக்கப்புறம், சரி முதலாளி தானே, சாட்டு போட்டா என்ன, ஜாலியா தானே இருக்க போது அப்படிங்கிற மாதிரி ஓபனாவே காட்ட ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேரும் பஜனைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அந்த டயத்துல வேலைக்காரன் திரும்பவும் உள்ள வந்து பூந்துருதான். வந்த உடனே அந்த பொண்ணு ஒரே ஓட்டமா ஓடியே போயிருது. என் புருஷனுக்கு தெரிஞ்சுனா என்ன கொண்டு போட்டுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடியே போயிருச்சு. வந்தவன், ஐயா நீங்க சரக்கு கேட்டீங்களா, ஃபுல்லே வாங்கிட்டு
வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு எடுத்து நம்ம ஹீரோட கையில கொடுத்துருதான். புல் பாட்டலையும் கையில வாங்கின நம்ம ஹீரோ எப்படியாவது இந்த நாட்டுக்கோழிய உரிச்சு சாட்டு போட்டே ஆகணும்னு ஒரு பிளான் பண்றான். அந்த புல் பாட்டலுமே எடுத்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு குடிக்க ஆரம்பிக்கும். அப்படி குடிக்கும் போது எப்படியாவது இந்த நாட்டுக்கோழிய உரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரனை கூப்பிடுறான். வேலைக்காரனும் கூப்பிட்டீங்களா ஐயா அப்படின்னு வந்துகிட்டு இருக்கான். வந்த உடனே நீ சரக்கு அடிப்பியா அப்படின்னு கேக்குறான். நான் சரக்கு அடிப்பேன் ஆனா உங்க முன்னாடி தான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அதனால என்ன சரக்கு அடிச்சா எல்லாரும் ஒண்ணுதான் போய் கிளாஸ் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டு வந்து சரக்கையும் அவனுக்கு ஊத்தி கொடுக்கான். வேலைக்காரனும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கான். அடிக்க ஆரம்பிக்கான் ஒரு கட்டத்துல மட்டையாவே ஆரம்பிச்சிருந்தான். அந்த அளவுக்கு சரக்கு ஊத்தி ஊத்தி கொடுத்து நம்ம ஹீரோ தான் வேணுங்கிட்டு அந்த வேலைக்காரனை மட்டையாக்க வச்சிருந்தான். வேலைக்காரே மட்டையானதும் நம்ம ஹீரோ வேலையை காட்ட ஆரம்பிச்சிருந்தாரு. உடனே நம்ம ஹீரோ வேலைக்காரனோட ஒய்ஃபை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரா. என்னாச்சு முதலாளி அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, உன்னோட புருஷன் சரக்க ஓவர் அடிச்சு மட்டையாயிட்டான். அவன் என்ன சரக்கு அடிச்சான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பிட்ட போட்டு நீயும் சரக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸ் ஊத்தி கொடுக்காரு. அந்த பொண்ணும் சரக்கு இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. கிளாஸ் வாங்கி மடக்கு மடக்குன்னு ரெண்டு கிளாஸையும் குடிச்சிருதா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சும்மா இருக்காம இன்னும் கொஞ்சம் குடி இன்னும் கொஞ்சம் குடின்னு அந்த பொண்ணுக்கும் நல்லா ஊத்தி கொடுக்காரு. ஒரு கட்டத்துல குடிச்சதுக்கு அப்புறமா கைய பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்காரு. ஆனா அந்த பொண்ணு ஃபுல்லா மட்டையாவும தெளிவா தான் இருக்கா, என்ன சாமி இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாரு, யோக்கிய மாதிரி நடிக்காதடி, உன சாட்டு போடுறது தாண்டி இந்த முடிவே பண்ணுனே, போய் ரூம்புகளை போடி நான் வாரேன், வந்து சாட்டு போட்டு என்ஜாய் பண்ணலாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தான். அந்த பொண்ணும் சரி நான் சாட்டு போட தயாரா தான் இருக்கேன், ஆனா என் புருஷன் முன்னாடி மட்டும் போட மாட்டேன், புருஷன் தான் மட்டையாயிட்டான்ல சாட்டு போட தயார் அப்படிங்கிற மாதிரி ரூம்புக்குள்ள நடந்து போறா. நாட்டுக்கோழி முன்னாடி போவ நம்ம ஹீரோ பைய உள்ளயும் வான்கோழி மாதிரியே பின்னாடியே போய் ரூம்புக்குள்ள போயிட்டு கதவை முடுறான். கதவை முடினா என்ன அர்த்தம், கும்மாங்குத்து தான் நடக்குது. இப்படி நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு கதவை முடின உடனே இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு எல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.